ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நெக்ஸ்ட் டே 360. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பஞ்சகவ்ய விளக்கு அப்படின்னு சொல்லலாம். சிவனுக்குரிய அபிஷேக பொருட்களில் மிகவும் சிறந்த பொருள் எது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த பஞ்சகவ்ய விளக்கு சொல்லலாம். ஏன் அப்படின்னா, பஞ்ச அப்படின்னா ஐந்து. இந்த கவ்யா அப்படின்றது நம்ம கோமாதாவாகிய பசுமாட்டினுடைய ஐந்து பொருட்களை வைத்து பண்ணக்கூடியது தான் இந்த விளக்கு. ஸோ அதுதான் இதனுடைய ஸ்பெஷாலிட்டி. இப்போ கோமாதாவுடைய சாணம், கோமியம், பால், தயிர், நெய் இது அஞ்சுமே கலந்து இந்த விளக்கு வந்து பண்ணியிருக்கோம். இதை வந்து தொடர்ந்து ஒரு 48 நாள் நீங்கள் வீட்டில் வந்து காலையில் டைமில் வந்து ஏற்றிட்டு வந்தீங்க அப்படின்னா எல்லோரும் வீட்டில் இருக்கணும். ஸோ எல்லோரும் வீட்டில் இருக்கும்போது அந்த அதிலேருந்து வரக்கூடிய ஸ்மெல் வந்து ஹோமத்திலேருந்து என்ன நறுமணம் உங்களுக்கு கிடைக்குமோ, ஒரு வீட்டில் ஹோமம் வளர்க்குறீங்க அப்படின்னா ஹோமத்திலேருந்து வரக்கூடிய நறுமணம் வந்து இந்த விளக்கு ஏற்றுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். அதனால் அனைவரும் வீட்டில் இருக்கும்போது நீங்கள் ஏற்றுனீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து சிறப்பு. தொடர்ந்து 48 நாட்கள் வந்து நீங்கள் வழிபடலாம். அப்படி வழிபடும்போது நீங்கள் காமதேனு சிலையும் சேர்த்து வாங்கி வச்சு வழிபடலாம். அதுக்காக கூட தனியாக ஒரு வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன், அதனுடைய லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அவ்வளவு வந்து ஒரு சக்தி வாய்ந்தது வந்து இந்த விளக்கு. இது கும்பிட்றதுனால உங்களுடைய நோய் நொடிகள் எல்லாமே வந்து நீங்கும். இப்போது நீங்கள் இந்த ஐந்து பொருட்கள்லையுமே பார்த்தீங்க அப்படின்னா, பாலில் வந்து சந்திர பகவான், தயிரில் வந்து வாயு பகவான், நெய்யில் வந்து சூரிய பகவான், சாணத்தில் வந்து அக்னி பகவான், கோமியத்தில் வந்து வர்ண பகவான். ஸோ இது எல்லாமே கலந்துருக்கிறதுனால வீட்டுக்குள்ளே நம்ம அதை ஏற்றுறதுனால ஸோ அதனுடைய நறுமணம் வந்து உங்களுக்கு பாதி விளக்கு எரியும் போதே உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆயிரும். அந்த நறுமணத்தை நீங்கள் சுவாசிக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. சரீரத்தை சுத்தப்படுத்தும் தன்மை இருக்குது. ஃபஸ்ட்டு உங்களுடைய வீட்டில் இருக்க துர் தேவதை, துர் சக்தி, நெகட்டிவ் வைப்ரேஷன், தேவையற்ற சக்தி எல்லாத்தையும் வந்து வெளியேற்றும் குறிப்பிட்ட கிலோமீட்டருக்கு. ஏன்னா அந்த காலத்தில் வந்து நிறைய கிலோமீட்டர் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் இப்போ வேணால் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்க ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனை வந்து வெளியேற்றுறதுக்கு இந்த விளக்கேற்றுறது வந்து ரொம்ப நல்ல பலனை கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோயிலுக்கு போயிட்டு வரீங்கன்னா உங்களுக்கு என்ன எனர்ஜி கிடைக்குமோ அது வந்து வீட்டிலே இந்த விளக்கேற்றுறதுனால உங்களுக்கு கிடைக்கும். சாணம் வந்து பொதுவாகவே ஆன்டிபயாட்டிக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதிலேருந்து வரக்கூடிய புகை வந்து உங்கள் சுவாச பாதையில் போகும்போது ஸோ நோய் எதிர்ப்பு திறன் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்து இன்க்ரீஸ் ஆகும். தேவையற்ற கிருமிகள் இருந்தால் உங்கள் உடம்புலேருந்து வெளியேற்றிடும். மூளை வந்து நன்றாக செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க. நச்சுக்கிருமிகள் எதுவுமே வராது. ஸோ இவ்வளவு பலன்கள் இருக்குது இதனுடைய அந்த புகையை வந்து சுவாசிக்கும் போது. ஸோ இதை எப்படி வாங்குறது, இதை வந்து எப்படி வந்து வீட்டில் ஏற்றுறது அப்படின்றத இப்போ நான் ஒன் பை ஒன்னாக நான் சொல்கிறேன். ஸோ வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பஞ்சகாவ்யா விளக்கோட அன்பாக்சிங் தான். நான் பை பண்ணது வந்து ஆன்லைனில் தான் பை பண்ணேன். ஸோ அமேசானில் நான் பை பண்ணேன். அந்த லிங்க் வேணால் உங்களுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் அதிலேயே போய் வந்து பை பண்ணிக்கலாம். சூப்பரான குவாலிட்டியில் இந்த விளக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லா பேக்கேஜ் பண்ணி எந்த டேமேஜும் ஆகாத அளவுக்கு வந்து இந்த பேக்கிங் ஸ்டைல் வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த அளவுக்கு வந்து நான் கொடுத்த அமௌண்ட்டுக்கு வந்து ஒர்த்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இது வந்து நம்மளுடைய நோய் நொடிகளை ஃபஸ்ட்டு நீக்கிறதுக்காக இந்த 48 நாட்கள் வந்து நம்ம தொடர்ந்து இந்த விளக்கேற்றி வந்து வழிபடணும். எவ்ரி மார்னிங் வந்து நீங்கள் இதை வந்து வழிபடுங்க. இதை இப்போ நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பாருங்கள். இந்த விளக்கை சும்மா எடுத்து நம்ம மோந்து பார்த்தாலே வந்து நமக்கு அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ஸ்மெல் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த விளக்கு. ஸோ ஒன்றே ஒன்று நான் எடுத்து காமிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட பசு மாட்டு சாணத்துலேருந்து செஞ்ச மாதிரி தெரியும். ஆனால் ஐந்து பொருட்கள் வந்து மிக்ஸ் பண்ணி இந்த விளக்கு வந்து செஞ்சுருப்பாங்க. ஹோமம் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதே மாதிரியான அனைத்து பலன்களும் வந்து இந்த விளக்கு ஏற்றுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கும். இப்போது இந்த பஞ்சகாவிய விளக்கை எப்படி ஏற்றலாம் அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதை வந்து ஒரு அகல் விளக்குக்குள்ளே வச்சுக்கிறேன். இந்த பஞ்சகாவிய விளக்கை வச்சுட்டு இதில் வந்து நெய் வந்து சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து நெய்யும் சேர்க்கலாம் அல்லது எண்ணெயும் சேர்க்குறா இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து இங்கே நெய் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்படி நெய்யை ஃபஸ்ட்டு விட்டுட்டு அதுக்கப்புறம் திரியை வந்து நல்லா நினச்சி திரி மேற்புறம் வர மாதிரி வச்சுட்டு நல்லா நினச்சி விட்டுக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபுல்லாக எரியும். நீங்கள் முதல்ல நெய்யை ஊற்றி ஒரு 2 மணி நேரம் வந்து விளக்கை ஊற வைக்கிற இருந்தாலும் வச்சிடலாம். ஸோ ஃபஸ்ட்டு நெய்யை ஊற்றி ஒரு 2 மணி நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட திரியை போட்டு நீங்கள் வந்து பொருத்தலாம். ஸோ பொறுத்துனீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து அந்த திரி மட்டும் எரியும். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உங்களுக்கு விளக்கும் சேர்த்து எரியறது வந்து நீங்கள் பார்க்கலாம். இது எரிஞ்சு முடித்தால் கூட இது வந்து ரொம்ப நடக்கு அதனுடைய சாம்பல் வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நீங்கள் அந்த சாம்பலை தண்ணியில் கரைச்சி வீட்டில் தொளிக்கிறா இருந்தாலும் தெளிச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக பாதிக்கு பாதி வந்து எரிஞ்சிக்கிட்டு இருக்கு. இதே மாதிரி முழுசாகவே வந்து உங்களுக்கு எரிஞ்சிடும். ஸோ இந்த மாதிரி வீட்டை சுற்றி தொளிக்கிறா இருந்தாலும் தொளிக்கலாம். இல்லை வீடுகளில் வந்து செடி மரங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா கரைச்சி அந்த தண்ணியை வந்து செடிகளுக்கோ மரங்களுக்கோ ஊற்றுனீங்க அப்படின்னா அது மிகச்சிறந்த ஒரு உரமாகும்.
அப்படியும் இல்லையா, நீங்கள் வந்து அதை சாம்பல் எடுத்து நெற்றியில் திருநீராகவும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு முழுக்க முழுக்க பயன்களை தரக்கூடியது. எப்படி ஒரு மாடு வந்து சாணம், கோமியம், பால், தயிர், நெய் அப்படின்னு வரிசையாக தொடர்ந்து நமக்கு ஒரு நல்ல விஷயங்களை கொடுக்குதோ, ஸோ அதனால் செய்யப்பட்ட இந்த விளக்கு ஏற்றும்போது நமக்கு தொடர்ச்சியாக வாழ்க்கையில் வந்து ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய, ஒரு நல்லது செய்யக்கூடிய, நற்பலன்களை தரக்கூடிய, ஒரு ஆற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயங்கள் தான் வந்து இந்த தீபத்தை வந்து நம்ம ஏற்றி 48 நாள் கும்பிட்டு வந்தோம்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக பார்க்குறவங்க 48 நாள் வந்து இதை கண்டிப்பாக வழிபடுங்க. ஸோ அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். அந்த மாற்றத்துக்கு அப்புறம் நீங்கள் வந்து இது தொடர்ந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்ஸில் கொடுங்க. ஸோ அந்த சாம்பலை வந்து நம்ம இப்போ தனியாக எடுத்துக்கலாம், எடுத்து இந்த மாதிரி திருநீராக விட்டுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். சேனல் கூட இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல உடல்நல தகவலுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி. மரம் வளர்ப்போம், மழை பெறுவோம், நிலத்தடி நீரை காப்போம். அன்புடன் நெக்ஸ்ட் டே 360.